நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது சாய்ந்து மருது கடற்கரை வீதியில் இருக்கின்ற ஒரு இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களே, நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு புரிகிறது, இந்த வீதியை இப்போது குப்பை தொட்டிகளாக இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பல்வேறு இடங்களை முக்கியமான ஸ்தலங்களை கொண்ட இந்த வீதியிலே இப்போது, அதுவும் கடற்கரை அண்மித்த இந்த பிரதேசத்திலே குப்பைகளை கொட்டி இந்த சூழலை மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது பிராந்தியத்தில் உள்ள பொதுமக்களாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். இருந்தபோதும் ஒரு கடற்கரை அண்டிய இந்த பிரதேசத்தை மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழலுக்குள் இந்த மக்கள் தள்ளி கொண்டிருக்கின்றார்கள். அருகிலே பாடசாலைகள் மற்றும் பல்வேறு முக்கிய பள்ளிவாசல்கள், முக்கிய நிறுவனங்கள் இருக்கின்றன. இருந்தபோதும் இந்த வீதியிலே இந்த குப்பைகளை கொட்டி இந்த கடலை மாத்திரமல்ல, கடலுக்கு அண்மித்த பிரதேசங்கள் அருகிலே மையவாடி இருக்கிறது. இது சாய்ந்த மருது மையவாடி, உங்களுக்கு நான் இப்போது அதனை காட்ட முடியும். அதனை அண்மித்ததாக பல்வேறு பள்ளி வாசல்கள் இருக்கின்றன, பல்வேறு பாடசாலைகள் இருக்கின்றன. இருந்தபோதும் இந்த பொதுமக்கள் இந்த வீதியிலே குப்பைகளை கொட்டி இந்த வீதியை மிகவும் ஒரு அசுத்தமான ஒரு சூழலுக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். கிரமமாக இந்த குப்பைகள் அள்ளப்படுகிறதா என்பது குறித்து தெரிகிறதோ தெரியவில்லை. இருந்தபோதும் உண்மையிலேயே இந்த வீதியை பார்க்கின்ற போது மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் இந்த வீதியிலே வசிக்கின்ற ஒருவரை சந்திக்கப் போகின்றோம். சொல்லுங்கள், யார் யார் இந்த குப்பைகள் எப்படி சேர்கின்றன? குப்பைகள் வந்துக்கிட்டு இந்த கல்மகுடி பச்சை ஆட்டோவில் ஒரு ஆள் வந்து கொண்டு போகணும். இவர் யார்? வர இனி இதுவரையே சரி. இப்போ கிரமமாக கல்முனை மாநகர சபை அழுகின்றார்களா? ஓ, அழுது வாட்டம் வந்தால் அவங்க வரைக்கும். இப்போ சுகாதார சீர்கேடுகள் இதுபடுத்த இல்லையா? இல்லை இல்லை. இப்போ ஸ்கூலுக்கு பாதிப்பு இல்லையா? ஸ்கூலுக்கு அங்கே ஸ்கூலுக்கு அப்போ அங்கேயும் கொஞ்சம் பேர் கொட்டுறாங்க தான். இப்போ அதையும் இதுக்கு நாங்கள் இங்கே வேலை வந்து கதைக்க உடனே நம்மளுக்கிட்ட தான், நம்மளுக்கு தான் வந்து கதைக்காது. முக்கியமான ஆட்கள் இது சம்பந்தமாக உண்டு ஒரு முடிவும் எடுக்கல. என்ன ஒன்றுமில்லை. அப்போ இந்த குப்பையை கொட்டுற ஆக்கள் தடுக்கிறதுக்கு இந்த சூழலில் இருக்கிற ஆக்கள் ஒரு முடிவும் எடுக்கலையா? ஒரு 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 முடிவும் இல்லை. ஒன்றையும் வளமையாக இப்படித்தான் குப்பையை இருக்கு. இதை விட கூடையும் போடுறாங்க. இதை விட கூடையும் வருது. இது இப்போ அல்றாரு. இது வந்துக்கிட்டு நம்மளோட கவுண்டி வந்துக்கிட்டு வந்து கொஞ்ச நான் அந்த மிஷினில் ஏற்றி ஏழாமல் தான் அவனை தோண்டி நான் புதைச்சி வச்சு கொடுக்க இருக்கேன். சரி. குறிப்பாக நீங்கள் சாய்ந்த மாதிரி தான், உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் ரிஸ்மி. ரிஸ்மி. சரி. இது தொடர்பாக பல்வேறு நண்பர்களை நாங்கள் சந்திப்பதற்கு இருக்கின்றோம். குறிப்பாக வியூகம் தொலைக்காட்சிக்கு இது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் வந்திருந்தன. இந்த விடயத்தை காண்பிக்குமாறு பல்வேறு பொதுமக்கள் எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சொல்லியிருந்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த இடத்துக்கு பொது வந்திருக்கின்றோம். குறிப்பாக ஒரு பல்வேறு முக்கியமான இடங்களை இணைக்கின்ற ஒரு வீதி இது, சாய்ந்த மருதியின் ஒரு பிரதான வீதி, கடற்கரை அண்மித்த ஒரு இடம். இருந்த போதும் இந்த வீதி இப்போது உண்மையிலே குப்பை தொட்டியாக மாறி இருக்கிறது. டெங்கு நொடும்புகள் அதுபோல